ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பேர்ட் பேர் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குவேனான் காக் ஆஃப் த ராக். குவேனான்றது வந்து பேர்ட் நேம் கிடையாது, ஆக்சுவலாக வந்து இது சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு பிளேஸ் நேமு. அந்த இடத்துல தான் இது வந்து அதிகமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் வந்து குவேனான்ற பேரே எதுக்கும் வச்சிட்டாங்க. ஸோ இது அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா காக். நீங்கள் நினைக்கிற காக் கிடையாது, ஆக்சுவலாக கோழி சேவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வகையில் இருக்கிறதுனால இது வந்து காக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆஃப் த ராக்ன்றது வந்து இது மலை பிரதேசத்தில் அதிகமாக வாழ்றதுனால குவேனான் காக் ஆஃப் த ராக். சபா இப்பவே கண்ணை கட்டுது. பேரே இவ்வளோ பெருசாக இருக்கு, அப்போ பேர்டு எவ்வளோடா பெருசாக இருக்கும்னு கேட்காதீங்க. பேர்டு ரொம்ப சிறுசு தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே தெரியுற பெல் ஐக்கான் லிட்டு ஒரு தட்டு தள்ளிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த குவேனான் காக் ஆஃப் த ராக் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்க சவுத் அமெரிக்கா சைடில் தான் வந்து இது அதிகமாக காணப்படுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேர்டு ரொம்ப சிறுசுன்னு சொன்னதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேர்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இந்த பேர்டோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டவுட்டாக குண்டாக தெரியும், ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது. இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 200-220 grams வரையும் தான் அதோட வெயிட் இருக்குது. ஆனால் இதில் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஆனால் மேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நெஸ்டிங் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ணுறதுனால அதோட ஃபெதர்ஸோட கலர்ஸ் வந்து லைட்டாக வந்து டல்லாக தெரியும் மேலே கம்பேர் பண்ணும்போது. இதோட பீக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்ப திக்காக இருக்கும். இதை வச்சு தான் வந்து இதோட பிரேஸ் வந்து இது வேட்டையாடி சாப்பிடும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கே காக்கன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேவல் தலையில் இருக்கிற ஒரு கொண்ட மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தான் இந்த பேர்ட்ஸில் மேலுக்கும் இருக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் அந்த கம்மியாக தெரியும், ஆனால் மேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை வந்து ரொம்பவே பெருசாகவும் பிரைட் ஆரஞ்சு கலரில் அட்ராக்டிவாக தெரியும். மேலோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லை இதோட ஃபெதர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும். இதோட லெக்ஸ் அண்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னாவே நேச்சராகவே ஆரஞ்சு கலரில் தான் இதுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே அதோட நெஸ்டிங்கை வந்து கீழே அமைச்சிக்காது. ஸோ அதோட மலை பிரதேசத்துக்கு மேலே தான் அமைச்சிக்கும். எவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-2000 meters ஹைட்டில் தான் வந்து இதோட நெஸ்ட்டை அமைச்சிக்கும். இது நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 meter அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை இன்னொரு பேர்டு பக்கத்தில் இருக்க விடாது, சண்டை போட்டே இருக்கும். ஸோ ஒரு பேர்டுக்கும் இன்னொரு பேர்டுக்கும் நடுவில் 3 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். எவ்வளோதான் அட்ராக்டிவாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரே நெஸ்ட்டில் ஒன்றா இருக்காது. இதோட ப்ரீடிங் செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீஷஸும் மேல் தான் வந்து ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு கூப்பிடும். இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் வந்து மேலே ப்ரீடிங்க்கு கூப்பிடும். ஸோ இதுக்கு இருக்கிற ஹேபிட்டட் கீழே ஒரு இடத்த வந்து இது வந்து அமைச்சு வச்சுக்கோ. அந்த இடத்துல தான் எப்போவுமே ப்ரீடிங் செஷன் வந்து நடக்கும். ஸோ கீழே போனோன்னே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் கீழே போய் அந்த இடத்துல நின்ன உடனே ஸோ ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடின்னு சொல்லிட்டு எல்லா மேலும் ரெடி ஆகிடும். ஸோ எல்லா மேலும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50-55 males வரையும் கீழே வந்து அந்த ப்ரீடிங் செஷன் இடத்துல வந்து நின்றோம். அப்புறம் எப்படி தான் ஃபீமேல் வந்து மேலே செலக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஃபீமேல் வந்து மேலுக்கு டெஸ்ட் வைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மேல் வந்து அதிகமாக அழகாக இருக்குது, எந்த மேல் சண்டை போட்டு ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குன்றதை சூஸ் பண்ணி தான் ஃபீமேல் வந்து மேலே சூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை இது எப்படி சூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மேலுக்கு வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அது மேல் எந்த மேல் வந்து அதிகமாக ப்ரீடிங் பண்ணியிருக்குன்றதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இது வந்து சூஸ் பண்ணுது. ஸோ இந்த எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேல்ஸ் வந்து நிறையவே ப்ரீடிங் பண்ணாமல் வந்து அழிஞ்சு போயிடுது. ஒன்ஸ் ப்ரீடிங் செஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாவே மேலோட ஒர்க் அவ்வளோதான். மேல் வந்து ப்ரீடிங் செஷனில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும், அதுக்கப்புறம் அது வேலை முடிச்சது கிளம்பி போயிடும். மற்ற எல்லாமே 100% ஒர்க்கு எது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் பண்ணும். நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது, நெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸை லே பண்ணுறது, எக்ஸுக்கு வந்து குட்டி பிறந்தோடனே வந்து சாப்பாடு கொடுக்கறதுன்ற எல்லா ஒர்க்கையும் வந்து ஃபீமேல் தான் பார்த்துக்கும். ஒரு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 eggs வரையும் லே பண்ணும். எல்லா எக்ஸுமே வந்து 27-28 days அப்புறம் வந்து ஹேச்சஸ் ஆகும். ஸோ இந்த ஹேச்சஸ் ஆன எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஒரு 1 year கழிச்சு அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஃபீமேல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பிறந்து வளர்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அதோட மதரோட கேரிங்கில் தான் இது வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இது வந்து எப்போ மெச்சூர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 years ஆகுது இது வந்து அடல்ட் ஸ்டேஜை வந்து அடையிறதுக்கு. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே எதை சாப்பிட்டு சர்வைவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்செக்ட், லிசார்டு, அப்புறம் குட்டி குட்டி ஸ்னேக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் இது வந்து சர்வைவ் ஆகுது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட இன்னும் நிறைய ஸ்பீஷியஸோட டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க.